நம்ம வந்து பேட்டா கட்டியிருக்கோம், எல்லாத்துக்கும் தெரியும். சம்மன் சர்வர் நோட்டீஸ் சர்வர்னா பேட்டா கட்டுவோம், டாம்டாம் பேட்டா கட்டுவோம் பார்த்தீங்களா. எப்போ டாம்டாம் பேட்டா கட்டுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு டிஸ்பியூட்டுக்கு அவங்களுக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுங்க போது அந்த ஜட்ஜ்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி டாம்டாம் பேட்டா கட்டுவாங்க. டாம்டாம் பேட்டா யார் யார் வருவாங்க அப்படின்னா, ஒரு டிஸ்பியூட்டில் தனக்கு சாதகமாக தான் தீர்ப்பு பெற்றவர், தீர்ப்பனை பெற்றவர் டிகிரி ஹோல்டர்னு சொல்லுவாங்க. அந்த யாருக்கு பாதகமாக இருந்துச்சோ அவர் ஜட்ஜ்மெண்ட் டெப்டார், இந்த டிகிரி ஹோல்டர் அவரோட ஜட்ஜ்மான ஜட்ஜ்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி இபி பெட்டிஷன் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூஷன் பெட்டிஷன்ஸு. அப்போது வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் டெப்டார் வந்து இவருக்கு கடனாளியாக இருப்பார். அவர் கடனாளியாக இருக்க டிகிரி ஹோல்டர் கடனாளியாக இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் டெப்டாரோட சொத்துக்களை வந்து இவர் வாங்கின ஜட்ஜ்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும் அவங்க அட்டாச் பண்ண சொல்லியிருப்பாங்க. அட்டாச் பண்ணி டம் டம் பேட்டா கொடுப்பாங்க. மொபைல் ப்ராப்பர்ட்டி எது வேணால் இருக்கலாம். அவர் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் டெப்டா தீர்ப்பு கடனாலி அவர் என்னென்ன சொத்துக்கெல்லாம் வச்சுருக்காரோ அதெல்லாம் இதெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணல, இதெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். டாம்டாம் பேட்டா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் பேட்டா மாதிரி ஃபில் பண்ணுவோம். நம்ம ஸ்டாம்ப் ருபீஸ் போடுறதுக்கு பக்கத்தில் டைரெக்ட் நேராக லெஃப்ட் சைடில் வந்து டாம் டாம் போட்டுறணும். பேக் சைடில் வந்து எதுக்காக டாம் டாம் கட்டுறோம் அப்படின்ற ரீசன் எழுதிடணும். அவ்வளோ தான் பேட்டாவில் ஃபில் பண்ண போக முடியாது. டாம் டாம் அப்படிங்கிறது பேட்டா அப்படின்னா டிஓஎம் டாம் டாம் தான் கரெக்ட் மீனிங். டியூஎம் வரவே வராது, டியூஎம் டம் டாம் டாம் தான் கரெக்டு. தண்டோராப்னு சொல்லுவாங்க, தொடும் அடித்தல். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சின்ன எக்ஸாம்பிள். நாட்டாம மூவி பார்த்துருக்கீங்களா? நாட்டாம மூவியில் வந்து அவங்க அப்புறம் வந்து நாட்டாம வந்து ஊருக்கு வந்து ஒரு தலைவர், பஞ்சாயத்து தலைவர் மாதிரி இருப்பாங்க. அவர் ஒரு விஷயம் காமனாக சொல்கிறார் அப்படிங்கும்போது, அந்த ஊரை சார்ந்த விஷயமா இருக்கும்போது அவங்க வந்து எல்லா ஏரியாவுக்கு தெரியணுங்கிறதுக்காக அந்த கிராமத்தோட முக்கியமான பகுதியில் நின்று குச்சியை வச்சு தண்டரோ போட்டு அடித்து சொல்லுவாங்களே, எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். அதுதான் தண்டரோ துடும் அடித்தல்னு சொல்கிறாங்க. அது மூலமாக தான் ஜட்ஜ்மெண்ட் டெப்டாரோட ப்ராப்பர்ட்டியாக அட்டாச் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுற ஜட்ஜ்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும். அதை வந்து கோர்ட்டில் ஒரு நார்மல் பிளேஸில் தெரிகிற மாதிரி அந்த ஆர்டரை, அட்டாச்மெண்ட் ஆர்டரை வந்து ஒட்டி வைப்பாங்க. அதை வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும்போது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில், அந்த மாவட்டத்தில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸில் ஒட்டணும். வில்லேஜ் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும்போது கிராம பஞ்சாயத்தில் ஓட்டுறவங்க. இதான் டாம் டாம் பீட்டம்.